நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் கொள்கிறேன் நண்பர்களே நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்தனை சப்ஸ்கிரைபர்களுக்கும் நமது நம்ம அஸ்ட்ராலஜி இதுக்கு வந்து பார்த்துட்டு வர்ற அத்தனை இவங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு நம்மளை வந்து பார்த்துட்டு ஜாதகத்துக்கு வந்து சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி நல்லா இருக்கேங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்லும் பொழுது கோடி ரூபா கொடுத்ததுக்கு சமம் பார்த்துக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் சொல்லும்பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது அதனால் அந்த சந்தோஷத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தவங்களாக இருக்கட்டும் எங்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பான செய்தி என்னென்னா சென்னை திருச்சி அதே போல் திருநெல்வேலி அதே போல் கோயம்புத்தூர் இந்த இடங்களில் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு வகுப்பு பண்ணலாம்னு இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகள் ரீதியாக நான் ஏன் இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நான் ஒரு விளம்பரம் கொடுத்தன்னா ஒரு கூட்டம் வருமா வராதான்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கும்பொழுது அதை என்னால் கூப்பிட்டு பண்ண முடியும் ஆனால் நான் அதை விரும்பலை ஏன் விரும்பலை அப்படின்னா நம்மளை நம்பி இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பணம் கட்டி எங்கிட்ட வந்து வகுப்பு படித்து அதே போல் நீங்கள் வந்து எங்கிட்ட பணம் கட்டி ஜாதகம் பார்த்து எத்தனையோ நீங்கள் பண்ணியிருக்கும் பொழுது நான் உங்களுக்கு தான் முதல்ல செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க நீங்கள் வரலாம் ஒருவேளை விருப்பமாக புதுசாக நீங்கள் பார்க்கக்கூடிய சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த வகுப்புக்கு நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கணும் முன்பதிவு செஞ்சுக்கும் போது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து திருச்சியில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா அந்த ஊர் தான் என்னை சொந்த ஊருங்க நான் பிறந்த ஊர் அதனால் அதை ஃபஸ்ட்டு நான் திருச்சியில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சென்டர் ஆஃப் தமிழ்நாடுவாக இருக்கிறதுனாலும் அது ஈஸியாக எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு அளவு கவாகுன்றதுனாலையும் அதை நம்ம பிளான் பண்ணுறோம் இதில் நீங்கள் விருப்பமாக இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து பண்ணி அதில் பயனடையலாம் அதே மாதிரி நான் அந்த இடத்துல உங்களை கௌரவமும் படுத்தணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாள் நீங்கள் கூட இருந்ததுக்கு கௌரவப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது இதை தவிர்த்து நம்ம பார்த்துட்ருக்கிற விஷயங்கள் எல்லா ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லாேருக்குமே நம்ம பிறந்த காலங்களில் ஜனனகால ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஜோதிடர் வந்து சொல்லி எல்லாம் ஹேர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய பேர் எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ஜோதிடர் என்பவர் அனுமானிக்கிறவர்னு அடிக்கடி சொல்கிறது தான் அவங்க வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றிகள் அடைய வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாமி தான் அப்போது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியது ஒரு ஜோதிடரா இல்லை ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டா இல்லைன்னா வந்து கல் விற்கிற ஒரு ஜெம்ஸ்டோன் விற்கிறவராக நான் கிடையவே கிடையாது தீதும் நன்றும் பிறர் தரவாரா நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒரு இதையும் வந்து உங்களால் மட்டும்தான் சரி செஞ்சுக்க முடியுமே ஒழிஞ்சு ஒரு மூணாவது மனிதர்களால் செய்ய முடியாது ஸோ அந்த வகையில் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது பயமுறுத்தி விட்டுருந்தாங்க ஒழுங்காக பார்க்கல எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கனாலும் இல்லை ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்து வழிபாடுகளும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் ஸோ இந்த ஜனனகால ஜாதகத்தையும் முதல்ல நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த நான் சொல்லக்கூடிய பிரயோகங்களையும் பண்ணும்பொழுது நூறு சதவீத பலன் உறுதியாக உங்கள் வாழ்க்கையில கிடைக்குங்கிறதுல திண்ணமான கருத்து இப்போ இதில் பிரயோகம் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த மந்திர பிரயோகம் பண்ணும்பொழுது சில பேர் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க மந்திரம் பண்ணால் மாங்காய் காக்கிமா அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த ஞானம் இல்லை நான் சொல்கிறது புரியுதுங்களா இதெல்லாம் சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் நம்ம சொன்னதை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்போ அவங்களாம் என்ன பொய்யா அகத்திய சித்தர் பொய்யா அதேமாதிரி கருவூரார் சித்தர் பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அப்போ இவங்க இன்றைக்கி இந்த மாதிரி கேலி பண்ணிகிட்டு இருக்கவங்க உண்மையான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அவங்க வந்து இதை மாத்திரேன் அதை மாத்திரேன்னு சொல்லி கோடிக்கணக்கில் வாங்குறவங்க தான் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் அவங்க பேச்செல்லாம் நம்பாமல் பிரம்ம முகூர்த்தமே இல்லைங்கிறாங்க சில விஷயங்களில் சேனலில் பேசும்போது அப்போ அவங்களுக்குலாம் என்ன தெரியும் இதை பற்றி அப்படிங்கும்போது சும்மா எதையாவது அடித்து விட்டுட்டு ஒரு இருக்கிற நம்பிக்கையை இல்லாமல் ஆக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இப்படியே போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க அன்பர்களே அப்போ சித்த மகாபுருஷர்கள் சொன்ன மந்திரமான ஃபஸ்ட்டு இந்த மந்திர பிரயோகம் பண்ணும்பொழுது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்ப்பறை அஷ்டமி பஞ்சமி இந்த திதிகளில் இதை நீங்கள் ஆரம்பிங்க இதை ஆரம்பிச்சுட்டு இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கணும் விநாயகரோட வழிபாடுகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணிக்கணும் அதேபோல் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடுகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் செய்யுங்கள் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் எனம சிவ அறிஓம் ஐயும் கிளியும் சுவாகா இந்த மந்திரத்தை நீங்கள் விடாம சொல்லிகிட்டே வரணும் மனசுக்குள்ள இதை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிகிட்டே வரலாம் இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பஞ்சமுகி ருத்ராட்சம் பஞ்சமுகி ருத்ராட்சம்னு சொன்னால் அஞ்சு முக ருத்ராட்சம் இது உடையாத ருத்ராட்சமா வாங்கிக்கோங்க சரிங்களா உடையாத ருத்ராட்சம் நல்ல ருத்ராட்சமாக ஒரே சைஸில் இருக்குமா வாங்கிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த ருத்ராட்ச மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சில குருமார்களுக்குலாம் நம்ம தான் கொடுக்குறோம் சரிங்களா அது பேர் சொல்லி அவங்கள நம்ம டீக்ரேட் பண்ண விரும்பலை ஸோ அதனால் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம கொடுக்குறோம் நண்பர்களே விருப்பமாக இருக்கிறவங்க அதையும் வாங்கிக்கலாம் அதை நீங்கள் வாங்கிட்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை வெளியே நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ருத்ராட்சத்துக்கு கிளென்சிங் மெத்தடுன்னு ஒன்று உண்டு கிளென்சிங் மெத்தடுனால் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் எடுத்து என்ன பண்ணணுன்னா பாலில் போட்டு அந்த பாலில் போடும் பொழுது என்ன பண்ணுங்கன்னா இந்த பௌத்திர விரல் பௌத்திர விரல்னால் இந்த ரிங் ஃபிங்கரும் இதே மாதிரி இந்த கட்டை விரலாலையும் அந்த ருத்ராட்சத்தை வந்து அந்த பசும்பாலில் வந்து போட்டு இப்படி சிங்க் பண்ணி சிங்க் பண்ணி எடுத்துகிட்டு மனசுக்குள்ளே வந்து ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவசிவோ ஓம் ஓம் சிவசி ஓம்னு சொல்லிட்டு அந்த பசும்பாலை கால் படாத இடத்துல கொண்டு போய் கொட்டிடுங்க சரிங்களா அதுக்கு மறுநாள் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருங்க மறுநாள் என்ன செய்யுங்கன்னா தயிரில் போட்டு திருப்பியுமே டிப் பண்ணுங்கள் ஓம் சிவ ஓ ஓம் ஓம் சிவசிவோ ஓம் ஓம் சிவ ஓம் நான் நிறைய நேரம் டிப் பண்ணிவிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக போட்டு வச்சுருங்க மொதல் நாள் பாலில் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து அந்த பாலை கொட்டிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போட்டு கழுவிடணும் அதுக்கு மறுநாள் வந்து நீங்கள் திருப்பி என்ன பண்ணுறீங்க தயிரில் போட்டுட்டு அதை நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை கழுவிடணும் சரிங்களா இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது அது எனர்ஜைஸ் ஆகும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக தின்னமாக உங்கள் வாழ்க்கையில் தெரியும் சரிங்களா இது வந்து அது பவர்ஃபுல்லாகும் வேற ஒன்றும் இல்லை அது ஒரு தாந்திரிக்கான ஒரு விஷயந்தான் ருத்ராட்சம்ங்கிறது அது உங்களுக்கு ஒரு இன்டியூசிங் ஃபேக்டர் தாந்திரிக்குங்கிறது உங்களை ஒரு புஷ் பண்ணும் அர்த ஒரு லெவலில் அப்போ இந்த மந்திர பிரயோகத்தையும் பண்ணிவிட்டு இந்த தாந்திரிகத்துக்கு வந்து இந்த ஜபமாலயமும் வச்சுட்டு கீழ் நோக்கி இதை உருட்டின்டே இந்த மந்திரத்தை செஞ்சுண்டே வரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்கிறதுல நல்ல எல்லா விஷயத்துலையும் காரிய வெற்றிகள் கிடைக்குங்கிறதுல எல்லோ எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இது இல்லாமல் அதுக்குள்ள பாதையவும் காட்டும் அந்த வெற்றி பெறதுக்கான பாதைவும் உங்களுக்கு காட்டும் அன்பர்களே இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருஷா வருஷம் நம்ம பஞ்சாங்கங்கள் போட்டுகிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த பஞ்சாங்கங்கள் கேலண்டர் மாதிரி மந்த்லி கேலண்டர் மாதிரி கொடுக்குறோம் அதில் நல்ல ஆன்மீக தகவல்கள் நிறைய இருக்கும் டெய்லி என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் என்னென்ன பூஜைகள் இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் நம்ம பண்ணுற மாதிரி இந்த இதில் யாரும் பண்ண மாட்டாங்க இதை ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறோம் விருப்பமாக இருக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் அது வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு வர்றோம் அன்பர்களே திருச்சி சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கு போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அது வீடு தேடி வந்துடும் பஞ்சாங்கத்துக்கு நம்ம காசு வாங்குறது இல்லை நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புகளுடன் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் உன் சுவாமியே சரணமையப்பா